ஹாய் ஹலோ, வெல்கம் டு உங்கள் ஏஎஸ் டெக்டிவ் ஷோ. தான் ஆப் ஸ்கீம் சொல்லிட்டு வரேன். இன்றைக்கி எதை பற்றி சொல்லப்போனா, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்த 2019 கொடுத்த லேப்டாப்பில் 50 GB உள்ளே மறைஞ்சு கிடக்கு. அதை எடுக்கிறதுக்காக நான் பண்ணுறதுனால என் லேப்டாப் எப்படி ஆயிடுச்சு. நான் ஆன் பண்ணி எவ்வளோ பண்ணி பார்த்தேன், ஒன்றுமே தாகலை. அதை எப்படி சால்வ் பண்ணுறது வீடியோ பார்க்க போகிறோம். சரி, லேப்டாப் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு யூஎஸ்பி பென்ட்ரைவ், அதாவது பூட்டபிள் பென்ட்ரைவ் எடுத்துக்கோங்க. பூட்டபிள் பென்ட்ரைவ் அதுதான் முதல்ல சொல்லியிருக்கேன். ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை மேலே ஐகான்லேயும் தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், லாஸ்ட்டில் என் ஸ்க்ரீன்லேயும் தெரியும், அதே கொடுத்துக்கோங்க. அப்புறம் அதை மாட்டிட்டு ஊக்கு அதான் ஈஸியாக கிடைக்கிற போல அதை எடுத்துகிட்டு, எனக்குள்ளே தெரியுதா 2 USB கிட்ட ஒரு கேபிள் ரைட் சைடு இருக்கும், அதில் இதை வச்சு குத்துங்க. இல்லைனா F12 அமுக்கிட்டே இருந்தால் கூட அப்படி வரும், பூட்மென்னு ஒன்று வரும். பார்த்தீங்கன்னா பூட்மென் வருதா, அதை என்ட்ரம்க்குங்க. நீங்கள் இது பண்ண இந்த யூஎஸ்பி டிரைவ் அதை அங்கே வந்து நிற்கும், அதை என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் லோடிங் ஆகும், விண்டோஸ் சைட் லோடிங் ஆகும். நான் விண்டோஸ் சைட் தான் வச்சுருந்தேன், அதனால் விண்டோஸ் சைட் லோடிங் ஆகுது. பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுங்க. கீழே உள்ள நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அப்படி இருக்கும். நீங்கள் ரிப்பேர் கம்ப்யூட்டர்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜில் இப்படி தான் இருக்கும். ட்ரபிள் ஷூட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஆப்ஷன் வரும். அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ்க்கு அப்புறம் கண்ட்ரோல் ப்ராம்ப்ட்னு ஒன்று வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு இப்படி தான் வந்து நிற்கும், கொஞ்சம் வெர ஆயிடுச்சு, அதை கவனிக்காதீங்க. அதில் போய்ட்டு பூட்ரக் ஸ்பேஸ் ஸ்லாஷ் ஃபிக்ஸ் எம்பி வேர்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண பிறகு இப்படி ஆப்ரேஷன் கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். அடுத்து திரும்பியும் போய்ட்டு பூட்ரக் ஸ்பேஸ் ஸ்லாஷ் ஃபிக்ஸ் பூட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா திரும்பி அதே வரும். அப்புறம் எக்ஸிட் கொடுத்து வெளில போயிடுங்க. எக்ஸிட் டைப் பண்ணி வெளில போங்க. வெளில போன பிறகு பார்த்திங்கன்னா டர்ன் ஆஃப் பிசி அப்படின்னு கொடுங்க. அப்படி கொடுத்த பிறகு உங்கள் லேப்டாப் ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆன பிறகு நான் ஆன் பண்ணுறேன் பாருங்க. ஆன் பண்ணுற பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஆன் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த 1 மினிட்ல ஆன் ஆகிரும், 1 மினிட் கூட ஆகாதுன்னு நினைக்கிறேன். இந்த கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆகும் அப்படின்னு வச்சுக்கோங்க. வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் விண்டோஸ்னு வருதா, விண்டோஸ் பிறகு லோடிங் ஆகும். லோடிங் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் லாக் போட்டிருந்தீங்கன்னா அந்த லாக் ஆப்ஷன் வந்துடும். அப்படியே லாக் ஆப்ஷன் எனக்கு இப்போ வரும் பாருங்கள். இப்போ பாருங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வந்துச்சு பாருங்கள். இதுதான் எனக்கு முதல்ல இந்த லாக் போட்டது ஸ்க்ரீன். நல்லா கவஞ்ச ஸ்டில்லு, கஷ்டப்பட்டு ஏற்றுனேன். ஏன்னா எம்பி தான் கொஞ்சம் கம்மியாக நினைக்கிறேன், 1 MB நினைக்கிறேன். சரி, பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு போடுறேன். என் பாஸ்வேர்டு போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா என்ட்ரு கொடுப்பேன். என்ட்ரு கொடுத்த பிறகு என்ட்ரு ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பக்கத்தில் பெல் பட்டன் வரும். அதில் எடுத்துக்கிட்டு சேனல் நியூ அப்டேட்ஸ்லாம் உங்கள்கிட்ட வரும். இதுக்காக நான் 2 வீடியோ முன்னாடியே போட்டிருக்கேன், அந்த 2 வீடியோ பாருங்கள். 2 வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அதை ஐ கார்டில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அப்புறம் என் ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன். அதுதான் ரெஃப்ரெஷ்லாம் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த வரைக்கும் சந்தேன் டடா சிஎம்பாவது உங்கள் ஏஎஸ் டெக்டிவ்ஸ் தமிழ் டடா.